ஏண்டா ஏலி என்ன இந்த ஏரியா தானடா சொன்னேன் இதான வீடு அதோ இன்னைக்கு என்ன எபிசோட்ல கண்ணன் ஜீவா கூட லஞ்சம் வாங்கின வீட்டுக்குலாம் போகிறாங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட காசு வாங்கினாலும் நான் கொடுக்கல தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க கொடுத்து திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ தான் நாங்கள் லோன் வாங்கி விவசாயம் பண்ணுறோம் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னாங்க. நன்றியெல்லாம் வேணாங்க, நான் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இன்னொருத்தட்ட பார்த்து பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. கண்ணன்ட்ட வந்து ஜீவா அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு கேட்டுருக்காங்க. இங்கே வீட்டில் வந்து தனத்தை பக்கம் மீனாவோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. கையில் நீ வேணும் நீ மீனா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் வந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துல நாங்கள் போய்ட்டுறேன் நீ உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணன் ஜீவா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனி வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணன் பேசியிருக்காரு. நீ பறந்த தப்பெல்லாம் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. மீனாவும் இல்லை என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சிருக்கப்போ ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்னால் ஆக மாட்டாங்க, நீங்கள் எழுதலாம் சொல்லி சொல்லலாம் அப்படின்னாங்க. சரி வாங்க ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லுங்க. அடுத்தது ஐஸ்வர்யா வராங்க, நான் ஐஸ்வர்யாட்ட பேசி மழுத்துறாங்க, எனக்கு ஒரு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த போட்டு போயிடுறாங்க. சரி வாங்க தனாக்கிட்ட பேசலாம் அப்படின்னு தனாட்ட பேச போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு புது பிளான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.